உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும், தமிழை தாய்மொழியாக கொண்டிராவிட்டாலும் தமிழை நேசித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உறவுகளுக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை தெரிவித்து கொண்டு இந்த காணொளியை தற்சமயம் இங்கே நான் பதிவு செய்ய தொடங்குகிறேன். இது நமது சேனல் தமிழ் வதர் விலாக். நான் உங்கள் புதுச்சேரி வதர்மேன் இமானுவேல். இன்றைக்கு தேதி 1/9/2021, அதாவது செப்டம்பர் மாதம் 1 2021. இப்பொழுது நேரம் பிற்பகல் 1:30 ஆகிறது. புதிதாக பிறந்திருக்கக்கூடிய செப்டம்பர் மாதத்தின் முதல் நாள் என்று கூட இந்த நாளை நாம் வழங்கலாம். இன்று அடுத்த 24 டெல்டா மாவட்டங்களினுடைய சில இடங்களில் வலுவான இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் பிரகாசமாகவே இருக்கிறது. அதேபோல் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் வெப்பச்சலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது. இவை தவிர்த்து வடகடலோர மாவட்டங்களின் பல்வேறு இடங்களிலும் இடியுடன் கூடிய மழை அடுத்த 24 பதிவாகலாம். மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் வலுவான இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் பிரகாசமாகவே இருக்கிறது. புதுக்கோட்டை மற்றும் பட்டுக்கோட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாக சில இடங்களில் இடியுடன் கூடிய வலுவான வெப்பச்சலன மழை பதிவாகலாம். இவை மட்டுமல்லாது புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் அடுத்த 24 மழை பதிவாகும். சிவகங்கை மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இவை மட்டுமல்லாது உட்பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். அதாவது திருச்சி மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் வெப்பச்சலன மழை அடுத்த 24 பதிவாகலாம். கடந்த 24 பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மழை பதிவாகி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளின் நிலவரம் அடங்கிய முழுமையான மழை அளவுகள் பட்டியல் எனக்கு தெளிவாகவே கிடைக்கப்பெற்றுவிட்டது. இன்று காலை நேரத்திலேயே நமது முகநூல் பக்கத்தில் அந்த எழுத்துப்பூர்வமான விரிவான முழுமையான மழை அளவுகள் பட்டியலை நான் பதிவு செய்திருக்கிறேன். உங்களுக்கு ஒருவேளை கடந்த 24 மழை பதிவாகி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளின் நிலவரம் அடங்கிய முழுமையான எழுத்துப்பூர்வமான விரிவான மழை அளவுகள் பட்டியலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தால் நமது முகநூல் பக்கமான புதுச்சேரி வெதர்மேன் முகநூல் பக்கத்திலும் நம்முடைய அதிகாரபூர்வ இணையதளமான tamilnaduweather.com இணையதளத்திற்கும் சென்று நீங்கள் கடந்த 24 மழை பதிவாகி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளின் நிலவரத்தை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த குரல் பதிவின் வாயிலாகவும் கடந்த 24 மழை பதிவாகி இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை இந்த குரல் பதிவின் இறுதியில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போதைக்கு நாம் பார்க்க இருப்பது அடுத்த 24 வானிலை தொடர்பான விரிவான தகவல்களை தான். இன்று அடுத்த 24 புதுக்கோட்டை மாவட்டத்தில் வெப்பச்சலன மழை பதிவாகுவதற்கு சாத்தியக்கூறுகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. புதுக்கோட்டை நகரப்பகுதியில் மழை பதிவானால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. புதுக்கோட்டை திருச்சி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நெடுஞ்சாலையிலும் வெப்பச்சலன மழை பதிவாகலாம். குறிப்பாக கீரனூர் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட கீரனூர் புதுக்கோட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் பல்வேறு இடங்களிலும் வெப்பச்சலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதேபோல் புதுக்கோட்டை அறந்தாங்கி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பல்வேறு இடங்களிலும் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை பதிவாகலாம். இவை மட்டுமல்லாது புதுக்கோட்டை காரைக்குடி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் பிரகாசமாகவே இருக்கிறது. தஞ்சை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் உட்பட தஞ்சை மாவட்டத்தினுடைய உட்பகுதிகளிலும் சில இடங்களில் அடுத்த 24 வெப்பச்சலன மழை பதிவாகும். கும்பகோணத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பதிவானால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கும்பகோணம் ஜெயங்கொண்டம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் வலுவான இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை பதிவாகலாம். ஆக மொத்தத்தில் அரியலூர் மாவட்டத்திலேயே வெப்பச்சலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் பிரகாசமாகவே இருக்கிறது. அதாவது கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் அரியலூர் மாவட்ட பகுதிகளிலும் வெப்பச்சலன மழை பதிவாகலாம். தஞ்சை மாவட்ட உட்பகுதிகள் உட்பட டெல்டா மாவட்ட பகுதிகளிலும் அங்கும் இங்குமாக இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டத்திலும் அடுத்த 24 வெப்பச்சலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. கும்பகோணம் மயிலாடுதுறை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் வலுவான இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை பதிவாகலாம். சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளிலும் அடுத்த 24 வெப்பச்சலன மழை பதிவாகும். அதேபோல் பார்த்தீர்களேயானால் காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை பதிவாகலாம். திருவாரூர் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களிலும் இடியுடன் கூடிய மழை அடுத்த 24 பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. கடலூர் மாவட்ட மேற்கு மற்றும் உட்பகுதிகள் உட்பட கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகலாம். சீர்காழி சிதம்பரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சில இடங்களிலும் வெப்பச்சலன மழை அடுத்த 24 பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. பரங்கிப்பேட்டை காரைக்கால் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளிலும் சில இடங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை பதிவாகலாம். நெய்வேலி சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பதிவானால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதேபோல் பார்த்தீர்களேயானால் உளுந்தூர்பேட்டை சுற்றுவட்டார பகுதியில் இது கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதி, கடலூர் மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளிலும் அங்கமிங்கமாக இடியுடன்
இடியுடன் கூடிய உபசரணமடை அடுத்த 24 மணி நேரத்தில் பதிவாகலாம். பெரம்பலூர் சுற்று வட்டார பகுதிகள் உட்பட பெரம்பலூர் மாவட்ட பகுதிகளிலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இடியுடன் கூடிய மழை அடுத்த 24 மணி நேரத்தில் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. நான் ஏற்கனவே கூறியிருந்ததைப் போலவே திருச்சி மாநகரினுடைய புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திலும் மழை பதிவாகலாம். திருச்சி மாநகரினுடைய சில இடங்களிலும் மழை பதிவானால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். கடந்த 24 மணி நேரத்திலும் திருச்சி மாநகரினுடைய சில இடங்களில் மழை பதிவாகி இருப்பதாக எனக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. மழையளவுகள் பட்டியலை நான் பதிவு செய்கையில் உங்களுக்கே அது தெள்ள தெளிவாக தெரிய வந்துவிடும். இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க மதுரை மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் வெப்பசலன மழை பதிவாகலாம். லேசானது முதல் மிதமான மழை மதுரை மாநகரை ஒட்டி இருக்கக்கூடிய அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. சிவகங்கை மாவட்ட பகுதிகளிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாது பார்த்தீர்களேயானால் சேலம் மாவட்ட பகுதிகளை இதே போன்ற காலகட்டத்தில் நம்மால் தவிர்த்துவிடவே இயலாது. இது தொடர்பாக நாம் ஏற்கனவே விவாதித்திருக்கிறோம். ஈரோடு மாவட்ட வடக்கு மலைப்பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகும். குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தின் கிழக்கு பகுதிகளை ஒட்டியிருக்கக்கூடிய ஈரோடு மாவட்ட வடக்கு மலைப்பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். கடந்த 24 மணி நேரத்திலும் வரட்டு பள்ளம் சுற்று வட்டார பகுதிகளில் சிறப்பான மழையை பதிவாகி இருக்கிறது. இன்றுமே அடுத்த 24 மணி நேரத்தில் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில் சில இடங்களில் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. விண்டி ஆப்பெல்லாம் தடவி தடவி பார்க்காதீங்க, அதெல்லாம் தெரியாது. ஈரோடு மாவட்ட மழை வாய்ப்புகள் தொடர்பாக பட் அடுத்த 24 மணி நேரத்தில் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில் சில இடங்களில் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாது அதற்கு அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் சேலம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகும். அது ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகள் மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய சேலம் மாவட்ட வடக்கு சேலம் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் வெப்பசலன மழை பதிவாகலாம். சேலம் மாவட்ட உட்பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. சேலம் நாமக்கல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பதிவாகலாம். சேலம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள் அதாவது ஆத்தூரை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை பதிவாகலாம். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் வட உள் மாவட்ட பகுதிகளான திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளிலும் அங்குமிங்குமாக இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. வேலூர் திருவண்ணாமலை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பதிவாகலாம். திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது ஜவ்வாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளாக இருக்கட்டும், அதேபோல் ஆம்பூர் சுற்று வட்டார பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். ஆம்பூர் குடியாத்தம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. வேலூர் சித்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை பதிவாகும். தெற்கு ஆந்திராவிலும் இன்று தரமான சிறப்பான சம்பவங்கள் அரங்கேறும். குறிப்பாக திருப்பதி சுற்று வட்டார பகுதிகளில் கனமழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. வலுவான இடியுடன் கூடிய உபசரண மழை இரவு நேரங்களில் நள்ளிரவு நேரங்களில் அல்லது அதனை ஒட்டியிருக்கக்கூடிய அதிகாலை நேரங்களில் பதிவாகலாம். அதேபோல் பார்த்தீர்களேயானால் காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய சில இடங்கள், திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளிலும் வெப்பசலன மழை பதிவாகும். சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகள் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவை. அந்த இடங்களில் சில இடங்களில் வலுவான இடியுடன் கூடிய வெப்பசலன மழையும் பதிவாகலாம். சென்னை மாநகரினுடைய தெற்கு புறநகர் பகுதிகள் உட்பட சென்னை மாநகரினுடைய வடக்கு புறநகர் பகுதிகளிலும் சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பசலன மழை பதிவாகும். மாநகரின் சில இடங்களில் மழை பதிவானால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். அதேபோல் பார்த்தீர்களேயானால் மதுராந்தகம் சுற்று வட்டார பகுதிகளிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பசலன மழை பதிவாகலாம். அதாவது சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. விழுப்புரம் மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். அதே போல பார்த்தீர்களேயானால் புதுச்சேரி மாவட்ட பகுதிகளிலும் அங்குமிங்குமாக இடியுடன் கூடிய மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. புதுச்சேரி நகர பகுதிகளிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது. நிகழ்நேரத்தில் எப்படி நிகழ்கிறது என்பதை பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரி மற்றும் சென்னை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சிறப்பான மழை காத்திருக்கிறது என்பதை போல நாம் சொல்லலாம். வெப்பசலன மழையை பொறுத்தவரையில் கடல் காற்றின் சாதகத்தன்மை என்பது மிகவும் முக்கியம். கடல் காற்றின் சாதகத்தன்மையை பொறுத்து இன்று புதுச்சேரி, சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட வடகடலோர மாவட்டங்களின் பல்வேறு இடங்களிலும் வெப்பசலன மழை பதிவாகும் என்பதை போல நாம் நம்பலாம். அதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாகவே இருக்கிறது. அதை இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இவை மட்டுமல்லாது உட்பகுதிகளிலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை பதிவாகி கொண்டுதான் இருக்கும். அதிலும் எந்த விதமான மாற்றங்களும் இருக்கப்போ கிடையாது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் குஜராத்தை பொறுத்தவரையில் குஜராத்தில் கனமழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இது தொடர்பாக நாம் ஏற்கனவே விவாதித்திருக்கிறோம். இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் அகமதாபாத் சுற்று வட்டார பகுதியில் உட்பட குஜராத் மாநிலத்தில் கனமழை பதிவாகலாம். ஏனென்றால் அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்சமயம் குஜராத் மாநிலத்தில் தான் நிலவி கொண்டிருக்கிறது. ஆகையினால் அந்த இடங்களில் சிறப்பான தரமான மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. மும்பை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் மழை இன்றுமே அடுத்த 24 மணி நேரத்தில் பதிவாகலாம். இப்பொழுது கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை பகிர்ந்து கொண்டு விட்டு இந்த குரல் பதிவை நான் நிறைவு செய்து கொள்ள எண்ணுகிறேன். அதன் அடிப்படையில் நாம் பார்த்தோமையானால் 31/8/2021 ஆகிய நேற்று காலை 8:30 மணியிலிருந்து 1/9/2021 ஆகிய இன்று காலை 8:30 மணி வரையிலான இடைப்பட்டு இருக்கக்கூடிய 24 மணி நேரத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவுகளை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது வரட்டு பள்ளம் ஈரோடு மாவட்டம் 60 மில்லிமீட்டர், அம்மாப்பேட்டை ஈரோடு மாவட்டம் 51 மில்லிமீட்டர்,
தோகைமலை கரூர் மாவட்டம் 40 மில்லிமீட்டர், ஏத்தாப்பூர் சேலம் மாவட்டம் 38 மில்லிமீட்டர், நாகப்பட்டினம் மாவட்டம் 44 மில்லிமீட்டர், காரியாபட்டி விருதுநகர் மாவட்டம் 32 மில்லிமீட்டர், தட்டையங்கற்பேட்டை திருச்சி மாவட்டம் 32 மில்லிமீட்டர், மதுரை விமான நிலையம் மதுரை மாவட்டம் 30 மில்லிமீட்டர், துறையூர் திருச்சி மாவட்டம் 30 மில்லிமீட்டர், ஆத்தூர் சேலம் மாவட்டம் 30 மில்லிமீட்டர், பென்னாகரம் தருமபுரி மாவட்டம் 29 மில்லிமீட்டர், கொல்லிமலை ஆட்டோமேட்டிக் ரயின்காஜ் நாமக்கல் மாவட்டம் 29 மில்லிமீட்டர், குண்டேரிப்பள்ளம் ஈரோடு மாவட்டம் 28 மில்லிமீட்டர், கொடுமுடி ஈரோடு மாவட்டம் 26 மில்லிமீட்டர், பொன்னேரி திருவள்ளூர் மாவட்டம் 25 மில்லிமீட்டர், விரகனூர் மதுரை மாவட்டம் 24 மில்லிமீட்டர், செய்யாறு திருவண்ணாமலை மாவட்டம் 24 மில்லிமீட்டர், நாமக்கல் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் நாமக்கல் மாவட்டம் 23 மில்லிமீட்டர், மோகனூர் நாமக்கல் மாவட்டம் 22 மில்லிமீட்டர், திருப்பூர் வடக்கு திருப்பூர் மாவட்டம் 22 மில்லிமீட்டர், சோளிங்கர் ராணிப்பேட்டை மாவட்டம் 22 மில்லிமீட்டர், மயிலம்பட்டி கரூர் மாவட்டம் 21 மில்லிமீட்டர், திருவாரூர் திருவாரூர் மாவட்டம் 18 மில்லிமீட்டர், கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டம் 18 மில்லிமீட்டர், திருப்பத்தூர் சிவகங்கை மாவட்டம் 18 மில்லிமீட்டர், திருப்பூர் தெற்கு திருப்பூர் மாவட்டம் 18 மில்லிமீட்டர், மதுராந்த செங்கல்பட்டு மாவட்டம் 17 மில்லிமீட்டர், எடப்பாடி சேலம் மாவட்டம் 16 மில்லிமீட்டர், கொரட்டூர் ஏரி திருவள்ளூர் மாவட்டம் 16 மில்லிமீட்டர், பூண்டி திருவள்ளூர் மாவட்டம் 16 மில்லிமீட்டர், திருமயம் புதுக்கோட்டை மாவட்டம் 16 மில்லிமீட்டர், மேட்டூரணை சேலம் மாவட்டம் 15 மில்லிமீட்டர், காரையூர் புதுக்கோட்டை மாவட்டம் 15 மில்லிமீட்டர், திருவாலங்காடு திருவள்ளூர் மாவட்டம் 14 மில்லிமீட்டர், அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் 14 மில்லிமீட்டர், தாம்பரம் செங்கல்பட்டு மாவட்டம் 14 மில்லிமீட்டர், பவானிசாகர் அணை ஈரோடு மாவட்டம் 13 மில்லிமீட்டர், மிமிசல் புதுக்கோட்டை மாவட்டம் 12 மில்லிமீட்டர், செங்கல்பட்டு மாவட்டம் 12 மில்லிமீட்டர், திருக்கழுக்குன்றம் செங்கல்பட்டு மாவட்டம் 12 மில்லிமீட்டர், மஞ்சளாறு தஞ்சாவூர் மாவட்டம் 11 மில்லிமீட்டர், நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நாமக்கல் மாவட்டம் 11 மில்லிமீட்டர், குடுமியார்மலை புதுக்கோட்டை மாவட்டம் 11 மில்லிமீட்டர், விராலிமலை புதுக்கோட்டை மாவட்டம் 10 மில்லிமீட்டர், கோவிலாங்குளம் விருதுநகர் மாவட்டம் 10 மில்லிமீட்டர், வேலூர் மாவட்டம் 10 மில்லிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் 10 மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். 10 மில்லிமீட்டருக்கும் குறைவான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய பகுதிகளின் நிலவரம் உட்பட கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாக இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளின் நிலவரம் அடங்கிய முழுமையான விரிவான எழுத்துப்பூர்வமான மழை அளவுகள் பட்டியலை நமது முகநூல் பக்கமான புதுச்சேரி வெதர்மேன் முகநூல் பக்கத்திலும் நம்முடைய இணையதளமான தமிழ்நாடு இணையதளத்திலும் பதிவு செய்திருக்கிறேன். உங்களுக்கு வேண்டுமென்றால் நான் மேற்குறிப்பிட்டிருக்கக்கூடிய முகவரிகளுக்கு சென்று நீங்கள் கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாக இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளின் நிலவரத்தையும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அவ்வளோதான் தொடர்களை இந்த குரல் பதிவை பொறுத்தவரையில் இந்த குரல் பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுக்கு இந்த குரல் பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் விலாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல். நன்றி, வணக்கம்.